புதுவேதம் திரைப்படத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் ராஜா விக்ரம் அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கலைமாமணி நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற இயக்குனர் திருமிகு கே எஸ் ரவிக்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். காலத்தாழ்வுக்கு வருந்துகிறேன். ராஜா விக்ரம் அவர்கள் அண்மையிலே இந்த திரைப்படத்தின் ஆடியோ வெளியிட இருக்கிறோம், கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இந்த தேதியில் நான் அவருக்கு இசைவளித்திருந்தேன். 7ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த ஒரு நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத நிலையிலே இன்றைக்கு தள்ளி வைக்க நேர்ந்துவிட்டது. ஆவடியிலே தாங்கி தொழிற்சாலையில் தொழிலாளர் சங்கம் 4 மணி அளவிலே ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தார்கள். 6 மணிக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம் என்று உறுதியளித்திருந்தார்கள். தவிர்க்க முடியாத நிலையில் வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. அதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவேதம் சிறப்பு காட்சி ஒன்றை போட்டு எனக்கு பார்க்கிற ஒரு வாய்ப்பை அண்ணன் ராஜா விக்ரம் அவர்கள் வழங்கினார். இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற ஒற்றை வரியை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். இமான் அண்ணாச்சி அவர்கள் பேசுகிற போது, எல்லோரும் இப்போது சமுதாயத்தை அடிப்படையாக வைத்து மேல்தட்டு கீழ்த்தட்டு என்கிற அடிப்படையிலே திரைப்படங்களை எடுக்கிறார்கள் என்கிற வருத்தத்தை சொன்னார். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிற இந்த திரையுலகில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எண்ணுகிற சிந்தனையாளர்களும் இருக்கிறார்கள். ராஜா விக்ரம் போன்றவர்கள் சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், எல்லா உயிரையும் சமமாக பாவிப்போம், ஐயன் திருவள்ளுவன் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் என்கிற புரட்சிகரமான முற்போக்கான சிந்தனையாளர்களும் திரையுலகில் இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு பெருமை அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது. திரைப்படத்தை அண்மையில்தான் பார்த்தேன். கதை நினைவில் இல்லை. ஓடிக்கொண்டே இருப்பதால், பல்வேறு பணிச்சுமைகளால். ஆனால் அவருடைய பார்வை ஒரு இடதுசாரி பார்வையாக இருக்கிறது, முற்போக்கான பார்வையாக இருக்கிறது, ஜனநாயக பூர்வமான ஒரு பார்வையாக இருக்கிறது, சமத்துவ பார்வையாக இருக்கிறது, எளிய மக்களை உற்று நோக்குகிற ஒரு பார்வையாக இருக்கிறது, கவனிக்கப்படாதவர்களை கவனிக்க வேண்டும் என்கிற பார்வையாக இருக்கிறது, அலட்சியப்படுத்தப்படுகிற மக்கள் இந்த மண்ணில் ஏராளம் இருக்கிறார்கள், அந்த மக்களை உற்று நோக்க வேண்டும், அவர்கள் இங்கே மனிதர்களாகவும் நடத்தப்படாத சூழல் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே ஒரு கலைஞனின் பார்வையும் சிந்தனையும் இருக்கிறது என்கிற போது நாம் நம்பிக்கையை இழக்க வேண்டியதில்லை. அருள் என்பது இரக்கத்தையும் கருணையையும் அடிப்படையாக கொண்டது. அருள் என்பது உச்சநிலை. இறை அருள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டவன் அருள் பாலித்தான் அப்படிம்பாங்க. அந்த அருள் என்பது கருணையின் உச்சம். கருணை என்பது
இரக்கத்திலிருந்து உருவாவது. இரக்கம் என்பது அன்பிலிருந்து தொடங்குகிறது. இப்போ லவ் தான், அன்பு தான். இப்போ நீ எல்லோரையும் அன்பு அன்பாக நேசித்தால், பிற உயிர்களையும் நீ அன்பாக நேசித்தால், சண்டை சச்சரவு எதுவுமே தேவைப்படாது. உன் முகத்திலும் அகத்திலும் ஒளி வீசும். கடவுள் எங்கேயும் இல்லை, உன் உள்ளத்திற்குள் இருக்கிறான். அது அன்பின் வடிவமாக இருக்கிறான், அருள் வடிவமாக இருக்கிறான். அருள் பெரும் ஜோதி, சோதி பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி. அது வேறொன்றும் இல்லை, தனி பெரும் கருணை. கருணை உள்ளவனாக மாறு, உன் உடலுக்குள் உள்ளத்திற்குள் ஒளி உருவாகும். அதுதான் கடவுள் என்று சொன்ன மாபெரும் வள்ளலாருடைய அரசியல்தான் பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும். அந்த அரசியலை முன்னெடுத்த ராஜா விக்ரம் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அவர் இன்னும் பல வெற்றி படைப்புகளை திரையுலகில் வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.